சி வி சண்முகம் கே பி முனுசாமியோடு மேடையில் விவாதித்ததாக, ஒருபடி மேலே சென்று வாதிட்டதாக காட்சிகள் கிடைத்திருப்பதாக செய்தியாளர் கூறுகிறார். விரிவாக கேட்கலாம். செய்தியாளர் இணைந்திருக்கிறீங்க, என்ன விவரம் சொல்லுங்க. செய்தியாளர் மீண்டும் இணைகிறார். காட்சிகளை அதுவரை பார்க்கலாம். மேடையில் முனுசாமியுடன் சி வி சண்முகம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் என்பது தகவல். பொதுக்குழு மேடையில் ஒரே தரப்பைச் சேர்ந்த இருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதற்கான காரணம் என்ன? சிலரை கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று முனுசாமி கூறியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கும் தீர்மானம் குறித்து கே பி முனுசாமியுடன் சி வி சண்முகம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் என்று தகவல் வந்திருக்கிறது. கே பி முனுசாமி சில நாட்களுக்கு முன்பு வரை ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்தவர், அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு முற்றிலுமாக மாறிவிட்டவர். அங்கு ஏன் இருந்தேன் என்று நினைக்கும் பொழுது அதற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று கூட செய்தியாளர் சந்திப்பில் கூறும் அளவிற்கு நிலைமை சென்றுவிட்டது. ஆக முழுமையான ஆதரவு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்று பொதுக்குழு மேடையிலேயே கே பி முனுசாமிக்கும் சி வி சண்முகத்திற்கும் இடையே காரசார வாதம் நடந்திருப்பதாக தகவல்களை பார்க்கிறோம். இந்த கடகத்தை இமயமலை உயர்த்துகின்ற ஆற்றல் படைத்தவராக திகழ்கிற, ஒப்பாறு மிக்காரமில்லா தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற, திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடும் வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தி காட்டக்கூடிய ஆற்றலும் பேராற்றலும் பெற்றிருக்கிற அருமைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் மகத்தான முறையிலே இடைக்கால பொதுச் செயலாளராக உங்களுடைய